புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமான விஷயங்களை பார்க்கலாம் வாருங்கள். நடிகர் வாகை சந்திரசேகர் அவர்கள் விஜயகாந்தின் நண்பன். இருவருமே ஒன்றாக தான் மதுரையிலிருந்து வந்தார்கள், ஒன்றாக பயணித்தார்கள், இருவரும் நடிகராக வந்தார்கள். அதுபோல் நட்பின் இலக்கணம் இருவருமே ஒன்றாகத்தான் இருப்பார்கள். அப்படி இருக்கும் காலகட்டத்தில் தமிழை நன்றாக உச்சரிக்கக்கூடியவர் வாகை சந்திரசேகர். அதற்கு அடுத்து தன்னோட உழைப்பின் தன்னோட முயற்சிகள் எல்லாமே கருப்பாக இருக்கிறார் என்று விமர்சனம் எல்லாத்தையும் தகுடுபடியாக ஆக்கி வந்தவர் தான் புரட்சி கலைஞர் விஜயகாந்த். இவர் கருப்பாக இருக்கார் என்று நிறைய பேர்கள் குறை கூறும்போது செந்துர பூவே என்ற படத்தில் ஒரு கேரக்டர், அதில் கேப்டன் செந்துர பாண்டியன் என்று அழைக்க சொன்னார் டைரக்டர். அப்போது தான் கேப்டன் என்று வாகை சந்திரசேகர் அழைத்துள்ளார். அந்த இதை சுருக்கி கேப்டன் என்று அழைத்துள்ளார். அந்த படத்தில் தான் விஜயகாந்த் அவர்களை கேப்டன் என்று அழைத்த போது அவருக்கு அந்த பெயரும் அற்புதமாக ஏற்பட்டது. அந்த பெயரால் தான் இன்றும் அவர்களை அழைக்கப்படுகிறார்கள். ஒரு நண்பனை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன் என்று அற்புதமாக கூறியுள்ளார். யமுனா என் நண்பனை அன்னைக்கு கேப்டன் கூப்பிடும்போது எவ்வளோ மக்கள்கள் எல்லாருமே இன்றைக்கி அந்த பெயர் நிலைச்சி நிற்கிது. இன்னமும் நண்பனாக தான் பார்க்குறோம். அந்த மாதிரி அந்த பெயருக்கு ஏற்ற மாதிரி தான் அவரும் கேப்டன் இருக்கார் அப்படின்னு சொல்லி வாகை சந்திரசேகர் அற்புதமாக பத்திரிகை கூறுகிறார். என் நண்பன் கேப்டன் விஜயம்மா எப்போதுமே நன்றாக இருக்க வேண்டும், உடல்நலம் நல்ல வழியாக வர வேண்டும் என்று. அவரை மாதிரி இரும்பு மனிதன் யாரும் பார்க்க முடியாது, கருப்பாக இருந்தாலும் அப்படி ஒரு தங்கமான மனிதன் என்று வாகை சந்திரசேகர் அவர் அன்று ஒரு பத்திரிகையில் அற்புதமாக கூறியுள்ளார்.